கர்த்தர் தேசத்திலேயும் உங்களுடைய உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களை ரெண்டாவதாக உயர்த்தப்படும் போது, நீங்கள் மற்றவர்களோட பெரியவனாக நீங்கள் காணப்படும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாருக்கும் பிரியமாக இருங்க. எப்போதும் நன்மையவே செய்யுங்க, தீமையை அல்ல, நன்மையவே செய்யுங்க. மூணாவது, சமாதானத்தையே நாடுங்க. எஸ்தர் 10 அதிகாரம். மொர்தெகாயினுடையதான மேன்மை, ஒரு 5 வார்த்தைகளை இதில் பார்க்க போகிறோம். ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்து மேலும் சமுத்திரத்து மேலும் உள்ள தீவுகள் மேலும் பகுதி, அங்கங்கே பகுதி ஏற்படுத்துகிறோம். பகுதின்னா ஆட்கள் பகுதி கட்டுறதுக்காகவும், அதெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக அததுக்கு ஒரு தலைவர்களை போடுறார். வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும், ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையான விற்த்தாந்தமும் மேதிய பெருசிய ராஜாக்களின் நடவடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்படின்னு. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ரெண்டாவதானவனும், யூதருக்குள் பெரியவனும், தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தார். இன்னைக்கு மொர்தெகாயை போன்று உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று, அவன் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உனக்காக வருகிற செய்தி என்னவென்றால், கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆண்டவர் பெரியவனாக்குகிறார், உன் பேரை ஆண்டவர் சொன்னது போல பெருமைப்படுத்துகிறார், உன்னை ஆண்டவர் பெரியவனாக்குகிறார், ஒரு ப்ரமோஷன் உனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உனக்கு இப்போ கொடுக்கப்பட போகிறது. நீ எல்லாருக்கும் முன்பதாக, உன் சகோதரர்களுக்கு முன்பதாக நீ தேவனாலே கனப்படுத்தப்படுகிறாய், கனப்படுத்தப்பட போகிறாய். ராஜா பெரியவனாக்கினது போல உனக்கு மேல் அதிகாரி, உனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் உன்னை பெரியவனாக்கும் காலம் வந்துவிட்டது. சரி, இப்போ கொடுத்த 5 வார்த்தைகளை அந்த 3வது வசனத்தை பார்க்குறோம். மொர்தெகாய் வந்து ரெண்டாவதாக இருந்தான், ஆனாலும் அவன் செல்வாக்குள்ளவனாக இருந்தான். ரெண்டாவது, அவன் பெரியவனாக, யூதருக்குள்ளே பெரியவனாக இருந்தான். அவன் பெரியவன், அவன் பெரியவனாக இருந்தான். மூணாவது, அவன் தன்னுடைய சகோதரருக்கு பிரியமான, எல்லாரும் அவன் மேலே பிரியமாக இருந்தாங்க. இவ்வளோ இது கஷ்டம் இல்லை. ரெண்டாவதாக இருந்து அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்து, அவ்வளோ பெரிய பெரியவனாக இருந்து தன் ஜனங்களை எல்லாரையும் நேசிக்கிற அந்த கிருபு அவனுக்கு கிடச்சிருந்துருக்கு. அவன் எல்லாருக்கும் பிரியமானாக இருந்தான். நாலாவது, நன்மையை நாடுகிறவன், தன் ஜனங்களுடைய நன்மையை, எல்லாருடைய நன்மையை நாடினான். ஐந்தாவது, தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானத்தை உண்டாக பேசுகிறவனாய் இருந்தானான். உன்னையும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர்களை உயர்த்தும் போது, ரெண்டாவதாக கர்த்தவங்களை உயர்த்தப் போகிறார். அப்படி கர்த்தர் தேசத்திலையும் உங்களுடைய உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களை ரெண்டாவதாக உயர்த்தப்படும் போது, நீங்கள் மற்றவர்களோட பெரியவனாக நீங்கள் காணப்படும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாருக்கும் பிரியமாக இருங்க. எப்போதும் நன்மையவே செய்யுங்க, தீமையை அல்ல, நன்மையவே செய்யுங்க. மூணாவது, சமாதானத்தையே நாடுங்கள். பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள், அன்பாயிருங்கள். நன்மை தீமை செய்ய வேண்டாம், தீமையை அல்ல, நன்மையவே செய்யுங்கள். ஸ்தோத்திரம். சமாதானத்தையே நாடி
சமாதானத்துக்காகவே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தப் போகிறார், கர்த்தர் உயர்த்தப் போகிறார். நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய மூன்று காரியங்களை மறந்து விடாதீர்கள். ஒன்று, எல்லாருக்கும் பிரியமாயிருங்கள், யாரையும் பகைச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள், யாருக்கும் தீமை நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் சமாதானத்தையே கொடுத்து பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய்ப்படுவதாக. எஸ்தர் புத்தகம் 10 அதிகாரத்தில் மொர்தெகாயை குறித்து பார்க்குறோம். மொர்தெகாய் தன்னுடைய தான ஜனங்களுக்காக பேசுகிறவனாக இருந்தான். அன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது மாத்திரமல்லாமல் அவனுக்கு நல்ல ஒரு உயர்வு. ராஜாவுக்கு இரண்டாவதான ஆவனாக இருந்தான், ரெண்டாவதாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த நிலைமையிலே அவர் நிலை கொண்டிராமல் அவன் நினச்சிதானா யூதருக்கு நடுவில் பெரியவனாக இருந்தான், ராஜாவுக்கு இரண்டாவதானவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். தன் சகோதரருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். தன் ஜனங்களுக்கு நன்மையை தேடுகிற மொர்தெகாயாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். தன் குலத்தார் யாவருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிறதான சிலாக்கியங்கள், மேன்மைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு, நம்முடையதான சகோதரர்களுக்கு, நம்முடையதான அமைய, நம்முடையதான ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க, நம்மளுடையதான உயர்வு எப்போவும் நம்ம அந்த உயர்வு நாம் மட்டும் அனுபவிப்பதற்கல்ல, மற்றவர்களும் நம்மை ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இறக்கும் கிருபை இருந்தான் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கர்த்தா உங்கள் பிள்ளைகள் அநேகரை நீங்கள் உயர்த்தியிருக்கிறீங்க, ஆசீர்வச்சிருக்கிறீங்க, மேன்மைப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே அதே உயர்வும் அதே மேன்மையும் அமேன் அப்பா தங்களுக்காக அதை வைத்து கொள்ளாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அமை பிறருடைய நலத்துக்காக செலவு பண்ணவும், பிறருடையதான நன்மைக்காக பேசவும், பிறருக்காக கர்த்தாவே அப்பா வாழவும் அமேனே கிறிஸ்து அமேன் அப்பா தமக்கே அப்பா பிரயோஜனம் உண்டாகிறாக காணப்படாமல் அப்பா சகல உலகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நீர் எப்படி உண்மை ஒப்பு கொடுத்தீரோ அதே போல கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.